நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வைத்த சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றுவது அவசியமா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ திருநூறு வைக்கிறோன்னு வைங்க, எதுக்குங்க திருநூறு வைக்கணும், திருநூறு வச்சுட்டா என்ன இறைவன் வந்து காப்பாற்றிடுவானா அப்படின்னு ஒருத்தங்க கேட்பாங்க. திருநூறு வைக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஏங்க மனம் ஃபுல்லாக இறைவன் இருக்கிறப்ப திருநூறு வைத்தால் தான் வந்து காப்பாற்றுவானான்னு இறை நம்பிக்கையில் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க. இறை நம்பிக்கை இல்லாதவங்க திருநூறு வைக்க வேணான்னு சொல்கிறதில்ல, இறை நம்பிக்கை இருக்கிறவங்களே திருநூறு வைக்க வேணான்றாங்க. அப்போ இவ்வளோ கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது, இதை பற்றின ஒரு தெரிதல் அண்டு புரிதலுக்குள்ளே நம்ம வரதுக்காக தான் இந்த டாபிக்கு. திருநூறு பொதுவாகவே எதுக்கு குளித்த உடனே வைப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஜென்ரலி குளித்து முடித்து வந்த உடனே இறைவனை கும்பிட்டுட்டு நெற்றி ஃபுல்லாக திருநூறுனா இப்படி வைக்கிறது இல்லை, அந்த பட்டை நெற்றி ஃபுல்லாக அப்படி அடிப்போம். அப்படி அடிக்கும்போது அப்படி என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நீரை எல்லாம் அந்த திருநீரை அப்படியே உறிஞ்சிவிடும். அந்த நீரை உரியும் போது, அதுவும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஞா அப்படின்ற சக்கரம் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு இடம், அந்த புருவ மையத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை வந்து ஒரு முக்கியமான சக்கரமாக வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தில் வந்து குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம திருநூறு பூசும்போது, ஒவ்வொரு முறையும் அந்த இடத்தில் நம்ம திருநூறு பூசும்போது நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்க, இது மதங்களுக்காக படைக்கப்பட்டதில்லை, மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், உலகம் ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. இறைவன் என்பவன் யார், உனக்குள்ளே தான் இறைவன் இருக்கான், அவன் வந்து ஒரு சக்தியாக இருக்கான், அந்த எனர்ஜியாக இருக்கான், மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை நீ தூண்டி அப்படி மேலே எழுப்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மோதிர விரல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மூலாதாரத்துக்கு கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விரல். நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ஒரு இடம், காலுக்கு ஒரு இடம், மூக்குக்கு ஒரு இடம், வாய்க்கு ஒரு இடம், நாக்குக்கு ஒரு இடம் இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா திருநூறு வைக்கும்போது இந்த இடத்துல இப்படி தொட்டு இப்படி வைப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கனெக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை தூண்டி எடுத்துகிட்டு வந்து இந்த நெற்றியில் இந்த ஆக்னியால் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றது தான் கான்செப்ட். அதனால தான் ஒவ்வொரு டைம் இப்படி தொட்டு தொட்டு நம்ம வைக்கிறது. அதை ஞாபகப்படுத்துவதற்காக தான் அப்படி ஒரு சாஸ்திரத்தை கொண்டு வந்தாங்க, திருநூறு நீங்கள் வைங்க அப்படின்னு ஒரு காரணம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது பெல் அடிப்பாங்க, பெல் அடிக்கும் போது அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, நீங்கள் இறைவனை வேண்டி கும்பிடும்போது இறைவன் நீங்கள் ஒரு கல்லை தான் கும்பிட்றீங்க, ஆனால் இறைவன் என்பது நீங்கள் இப்படி கும்பிடும்போது இந்த கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், உண்மையான இறைவனை கும்பிட்றது இப்படி தான் கும்பிடணும். நீங்கள் இப்படி கும்பிடும்போது உங்களை நீங்களே தான் கும்பிட்றீங்க, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ்னஸை தான் நீங்கள் கும்பிட்றீங்க. இறைவன் என்பவன் உங்களுக்குள்ளே தான் இருக்கான், நீங்கள் தான் இறைவன். அறியாமை எனும் அந்த மாய போர்வை உங்களை மறைச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களை நீங்களே கும்பிடும்போது எப்படி கும்பிடுன்னா, மனம் ஒருநிலைப்பட்ட எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை நீங்கள் வேண்டினீங்கன்னா மைண்டு ஃபோக்கஸ் ஆகும். மைண்டு ஃபோக்கஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு விஷயம் அப்படியே நடந்துடும். இவ்வளோதாங்க கான்செப்ட். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெல் அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. பெல் என்ன, எதுக்குங்க பெல் அடிச்சுக்கிட்டு அப்படிமீங்க, ஆனால் பெல் அடிப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம்னா, பெல் அடிக்கும்போது அந்த சவுண்டு உங்களுடைய மைண்டுக்குள்ளே போகும்போது கண்ணை மூடி கேட்கும்போது மனம் படார்னு ஒருநிலைப்படும். மனம் படார்னு ஒருநிலை பட்டுருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சாலும் நீங்கள் இறைவனுக்கு வைக்கக்கூடிய வேண்டுதல் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா எனும் அந்த பேரொளியினுடைய ஒரு சிறு ஒளிக்கு நீங்கள் வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல், மனம் ஒருநிலைப்படும் போது அந்த வேண்டுதல் நிறைவேறும். இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி தான் நம்ம தேங்காய் உடைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. குங்குமம் வைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. மெயினாக பெண்களை பற்றி சொல்லணும்னா, குங்குமம் வந்து பெண்கள் வந்து நடு நெற்றியில் வைப்பாங்க, இப்போ ஸ்டிக்கர் போட்டு அது இதுன்னு வந்துருச்சு. குங்குமம் வைப்பதற்கு உண்டான காரணம் என்னன்னு தெரியுங்களா, என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களை வந்து ஈஸியாக மனோவசியம் செய்து விட முடியும். ஏன்னா பெண்களோட உடம்பே ரொம்ப சாஃப்டான, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்கின். அப்போ என்னென்னா, நம்மளை மாதிரி ஆண்கள் மாதிரி அவங்களுக்கு ரஃபாக ரஃப் அண்ட் டஃப்லாம் இருக்காது. அப்போ என்னென்னா, ஒரு ஹிப்னாட்டிசம் பண்ணக்கூடிய விஷயம் தெரிஞ்ச ஒரு மனிதன் ஒரு பொண்ணை பார்க்குறான்னா கான்சென்ட்ரேஷனாக அவங்களுடைய இந்த ஆக்னா சக்கரத்தை பார்க்கும்போது அவங்களை ஈஸியாக வசியப்படுத்திட முடியும். அப்போ அந்த பொண்ணை என்ன வேணாலும் இவங்க ஆட்டி வைக்க முடியும், எப்படி வேணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நாட்களுக்கு கிடையாது, மாதங்களுக்கு கிடையாது, வருடக்கணக்கில் அவங்களுடைய கண்ட்ரோலில் வைத்திருக்க முடியும். அப்போ தான் அதுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு பெண்கள் என்பவங்க ரொம்ப தூய உள்ளம் கொண்டவங்க, பெண்கள் என்பவங்க ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டியன்றக்காக அந்த குங்குமத்தை கொடுத்து நெத்தியில் வைங்கன்றாங்க. குங்குமத்தில் என்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த காந்த சக்திகள் இருக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது. இதை வெளிநாட்டுக்காரன்லாம் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த குங்குமத்தை போய் ஆராய்ச்சி பண்ணும்போது பல வருடங்களுக்கு அந்த காந்த சக்தி அப்படியே இருந்தான் அந்த குங்குமத்தில். மிரண்டு போய் வந்து கேட்குறான், எப்படியா நீங்கள் இந்த அளவுக்குலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்கன்னு. அந்த குங்குமத்தை பெண்கள் நெத்தியில் வைக்கும் போது என்ன ஆகுன்னா,
ஒரு பெண்ணை விஷயம் தெரிந்த ஒரு மனிதர்கள் ஈஸியாக ஹிப்னோட்டைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த காந்த சக்தி அந்த பெண்ணை அந்த அளவுக்கு பாதுகாக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் போட்டு வச்சுட்டு திரியிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாலி நம்ம கழுத்தில் போடக்கூடிய தாலி இன்றைக்கி வந்து தங்கத்தில் போட்டுட்ருக்கோம். ஆனால் தாலி மஞ்சளில் போடுறதுக்கு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன காரணம்னா பெண்கள் வந்து அவங்கள வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களே குழந்தை தன்மைக்கு மாறிடுவாங்க. அப்போ என்னென்னா ஈஸியாக வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நோய்களும் சரி வெளியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சக்திகளும் சரி ஈஸியாக அவங்கள அண்டிரும். அந்த நெகட்டிவ் எனர்ஜின்றது என்ன, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி ஃபீல்டு தான். அப்போ அவங்க குழந்தை தன்மையில் இருக்கும்போது அந்த எனர்ஜி ஈஸியாக அவங்க மேலே ஏறிடும். அதை தான் காற்று கருப்பு அண்டுது அப்படிம்பாங்க. பக்கத்தில் ஏதாவது இரும்பு வச்சுட்டு உட்காருங்கம்பாங்க. இதுவே நீங்கள் உங்களோட கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் இருக்கும்போது அது வந்து எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு நோய் வருதுனாலும் சரி அந்த தாலி என்பது உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்காக இருந்து உங்கள் உடம்பை காப்பாற்றும், உங்கள் குழந்தையும் காப்பாற்றும். மெயினாக உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த கழுத்தில் அந்த மஞ்சள் தடவுன விஷயம் இருந்ததுன்னா மஞ்சளுக்கு மீறின ஒரு ஆன்டிபயோட்டிக் உலகத்திலே கிடையாது. ஆனால் இன்றைக்கி மஞ்சளோட காப்பிரைட் நம்மக்கிட்ட கிடையாது, பேட்டன்ஸ் வேறு எவனோ வச்சுருக்கான். இதெல்லாம் வந்து நம்ம கஷ்டத்தில் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வைத்த எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கும் பின்னால் 1008 காரணங்கள் உள்ளது. அது நமக்கு தெரிலன்றதுனால நம்ம வந்து அது பொய்ன்னு சொல்லிட முடியாது. அதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்குது. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அது எப்போ அப்படின்னா ஞான தெளிவு அடைந்த பிறகு, உண்மைனா என்னன்றது உங்களுக்கு உணர்ந்த பிறகு, இதெல்லாம் இதுக்காக தான் பண்ணுறோன்ற ஒரு பக்குவம் உங்களுக்கு வந்த பிறகு, இந்த உலகத்தின் மேலே ஒரு பற்று உங்களுக்கு நீங்கும் போது, உண்மையை தேடி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த உலகமே தேவையில்லைன்ற ஒரு மென்டாலிட்டியை வருவீங்க. அந்த மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த உலகம் சார்ந்த பற்று உங்களுக்கு இல்லாதப்போ உண்மையை சார்ந்த பற்று உண்மையை சார்ந்த தேடல் இருக்கும்போது அப்போது உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாமல் போகும். அப்போ தான் அதெல்லாம் தேவைப்படாமல் போகுமே தவிர அது வரைக்கும் இந்த உலகத்தை நீங்கள் பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் இந்த சேஃப்டியான விஷயங்கள், இந்த செக்யூரான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான விஷயம். ஒவ்வொரு சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கும் பின்னால் 1008 காரணங்கள் உள்ளன. அதை பின்பற்றுவது இந்த உலகையே வாழ்வில் இந்த உலகத்தின் வாழ்வில் இருக்கிற வரைக்கும் சாலச்சிறந்தது, மிகவும் நல்லது. மீண்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் தேவைப்படக்கூடிய ஒரு டாப்பிக்கில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.